वेलकम टू विकास समयल इन्नैक्कु नम्म वरमिளகாய் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் 1 கப் தேங்காய் 8 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு எண்ணெய் வறுத்து தாளிக்கிறதுக்கு அடுப்பத்த வச்சிட்டோம் பான் வச்சிட்டோம் பான் சூடாயிடுச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடலாம் இதுக்கு சட்னிக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு இத வந்து வறுத்துக்கலாம் கடுகு உளுந்தையும் இதலயே நம்ம ஒரு 8 மிளகாய் கிள்ளி வச்சிருக்கோம் அதையும் வறுத்துக்கலாம் சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க தேங்காய் வரமிளகாய் உப்பு எல்லastype நம்ம முதல்ல அரைச்சுக்கலாம் தேங்காய் வரமிளகாய் உப்பு எல்லாம் அரைச்சிட்டோம் கொஞ்சம் பாதி அரைஞ்ச உடனே இப்போ 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை வச்சிருக்கோம் அதையும் போட்டு நைஸா அரைச்சுக்கலாம் நமக்கு உங்களுக்கு தேவைனா நீங்க புளி சேர்த்துக்கலாம் சட்னி அரைச்சாச்சு இப்போ நான் இத தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம தாளிக்க போறோம் இப்போ நம்ம சட்னி தாளிச்சிரலாம் தாளிக்கிறதுக்கு முதல்ல அடுப்புல pan வச்சிட்டோம் pan சூடாயிச்சு இப்போ எண்ணெய் மீதி இருக்கிற எண்ணெயை ஊத்திடலாம் இப்போ கடுகு போட்டுக்க போறோம் நாம எப்பவும் இட்லிக்கு சாம்பார் குருமா அந்த மாதிரி டெய்லி வைக்க முடியாது ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வச்சு சட்னி அரைச்சோம்னா இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா செமையா இருக்கும் செஞ்சு பாருங்க கடுகு வெச்சிருச்சு இப்ப நான் கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலை போடுறேன் இப்ப பாருங்க நம்ம இட்லி கூட வரமிளகாய் தேங்காய் சட்னியும் பொடியும் வச்சு சாப்பிட போறோம் இப்ப சட்னியை சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விகாஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू